கலர்ஃபுல்லா யூத்ஃபுல்லா உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோதி ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். டிவிஎஸ் இந்த பெயரை கேள்விப்பட்டதும் பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது டிவிஎஸ் 50 ஆகத்தான் இருக்கும். இன்று பைக்கிலும் காரிலும் சாலைகளில் சீறிப்பாய்பவர்களில் 90% பேர் ஆரம்பத்தில் வண்டி ஓட்ட கற்றுக்கொண்டதே இதில்தான். ஸ்போர்ட்ஸ் பைக், சூப்பர் பைக் என இப்போதைய ட்ரெண்டிங் மாறியிருந்தாலும் பலருக்கும் முதல் டூ வீலர் என்ற ஞாபகத்தை ஏற்படுத்திய பெருமை இதற்கு மட்டுமே உண்டு. ஆண் பெண் இருப்பாளரும் ஓட்டிச் செல்ல ஏதுவாக இருந்ததால் விற்பனையில் கொடிகட்டி பறந்தது டிவிஎஸ் 50. இன்றைக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்யும் டிவிஎஸ் மோட்டார்ஸின் அடையாளமும் இதுதான். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய ஊர் திருக்குறுங்குடி. இந்த ஊரில் 1877 ஆம் ஆண்டு பிறந்தார் சுந்தரம். இவரது அப்பாவின் பெயர் வெங்கு ராமசுவாமி. திருக்குறுங்குடி வெங்கு ராமசுவாமி சுந்தரம் என்பதன் சுருக்கமே டிவிஎஸ் நிறுவனம். சுந்தரம் ஐயங்கார் என அழைக்கப்படும் இதன் நிறுவனரின் இளமைக்கால கனவு சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் என்பதே. அப்படி அவர் தொடங்கிய ஒரு நிறுவனம் இன்று பெரும் தொழில் சாம்ராஜ்யமாக மாறியிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்தவரான சுந்தரம் ஐயங்கார் சிறுவனாக இருந்தபோதே படிப்பில் சிறந்து விளங்கினார். திருச்சூரின் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8 ஆண்டுகளும், திருநெல்வேலி இந்து கல்லூரியிலும் கோயம்புத்தூர் போதனா பயிற்சிக் கல்லூரியிலும் படித்தார். திருச்சியிலும் தஞ்சையிலும் வங்கி மற்றும் ரயில்வே துறையில் சில ஆண்டுகள் பணியாற்றியதன் மூலம் அவருக்கு கிடைத்த சம்பாத்தியமும் அதிகம். எப்போதும் வணிகத்தின் மீது சுந்தரம் ஐயங்காருக்கு நாட்டம் இருந்ததால் அவர் தனது வேலையை விட்டு தொழில் தொடங்குவதிலேயே ஆர்வமாயிருந்தார். அந்த ஆர்வத்திற்கு செயல்வடிவம் கொடுத்தது திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தில் நடைபெற்ற ஓர் நிகழ்ச்சி. ஒருமுறை பணி நிமித்தமாக சென்னை வந்த சுந்தரம் ஐயங்கார் திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தில் உரையாற்றிய ஆங்கிலேயர் ஒருவரின் பேச்சை கேட்டார். அந்த தன்னம்பிக்கை உரை அவருக்குள் உத்வேகம் கொடுத்தது. இதனால் வேலையை உதறிவிட்டு தொழில் தொடங்குவதில் கவனம் செலுத்தினார். அவர் முன் பல்வேறு வாய்ப்புகள் இருந்தும் அவர் தேர்வு செய்தது ஆட்டோமொபைல் துறையைத்தான். அன்றைய தேதியில் மும்பை, கொல்கத்தா போன்ற பெரிய நகரங்களில் அப்போதுதான் பேருந்து போக்குவரத்து அறிமுகமாகியிருந்தது. ஆனால் தென்னக சாலைகளிலோ மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் மட்டுமே ஓடின. ரயில்வே சேவையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்ததால் மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல மிகவும் சிரமப்பட்டனர். இதனால் மோட்டார் வாகனங்கள்தான் பிற்காலத்தில் சாதாரண மனிதனின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகிறது என்பதை அன்றே மிகச் சரியாக கணித்தார் சுந்தரம் ஐயங்கார். ஒரு ஊருக்கு பேருந்துகள் வந்து போகின்றன என்றால் அந்த ஊருக்கு வந்து செல்லும் மக்கள் மற்றும் பொருட்களின் போக்குவரத்து அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை முற்றிலும் நேரெதிரானது. அப்படி ஒரு சூழலில் தனியார் பேருந்து நிறுவனம் ஒன்றை தொடங்க நிச்சயம் யாராக இருந்தாலும் ஒரு அசாத்திய துணிச்சல் வேண்டும். துணிந்து களத்திலிறங்கினாலும் தமிழகத்தின் எந்த பகுதியில் தொழில் செய்வது எனும் குழப்பம் சுந்தரம் ஐயங்காருக்கு இருந்தது. காரணம், பெரும்பாலான இடங்களில் ஆங்கிலேயர் ஆட்சி இருந்ததால் சுய தொழிலுக்கு அதிக வரி விதிப்பு இருந்தது. வரும் லாபத்தின் பெரும் பகுதியை ஆங்கிலேயருக்கு வரியாக செலுத்த வேண்டும். அதே நேரம் நாட்டின் ஒரு சில பகுதிகள் மன்னர்களின் கீழ் சமஸ்தானங்களாக இருந்தன. ஆங்கிலேயர்களின் வரி விதிப்பை விட சமஸ்தானங்களில் விதிக்கப்படும் வரி சற்று குறைவுதான். இதனால் 1912 ஆம் ஆண்டு அப்போதிருந்த புதுக்கோட்டை மன்னரிடம் அனுமதி வாங்கி தஞ்சாவூர் புதுக்கோட்டை வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்கினார் சுந்தரம் ஐயங்கார். இதுதான் தென்னிந்தியாவின் முதல் பயணிகள் பேருந்து சேவை என்பதும் நினைவு கூறத்தக்கது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து தேய்ந்து போயிருந்த தமிழர்களின் கால்களுக்கு ஓய்வு கொடுத்து பேருந்துகளில் பயணிக்க வைத்த பெருமை டிவி சுந்தரம் ஐயங்காரையே சேரும். அப்போதெல்லாம் பேருந்தில் பயணிப்பவர்களிடம் ஆட்களுக்கு தகுந்தாற்போல் பேரம் பேசித்தான் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது. அதோடு பேருந்திற்கு தேவையான ஆட்கள் நிறையும் வரை ஒரே இடத்தில் காத்திருப்பார்கள். புதிதாக தொழில் தொடங்கிய சுந்தரம் ஐயங்கார் தனது பேருந்து சேவையில் புதிய திட்டங்களையும் கொள்கைகளையும் புகுத்த திட்டமிட்டார். அதன்படி இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு கட்டணம் என்றும், பயணிகள் கொடுக்கும் காசுக்கு டிக்கெட் வழங்குவது என்றும் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக பேருந்து எப்போது புறப்பட்டு எந்த நேரத்தில் போய் சேரும் என்பதை தெரியாமல் இருந்ததை மாற்றி குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த பேருந்து புறப்படும் என்ற நடைமுறையை நாட்டுக்கே அறிமுகப்படுத்தியவரும் சுந்தரம் ஐயங்கார்தான். நேரத்தின்படி பஸ் 1 நிமிடம் கூட தாமதமாக செல்லக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு டிரைவருக்கும் ஒரு வாட்சை தந்தார் அவர். டிவிஎஸ் பேருந்துகள் வருவதையும் போவதையும் வைத்து நேரத்தை துல்லியமாக சொல்கிற அளவுக்கு மக்களும் பழகி போயிருந்தனர் என அப்போது கூறப்பட்டது. ஆனால் டிவிஎஸ் பேருந்துகளின் நேரம் தவறாமைக்கு சோதனையாக இருந்தது மாடுகளும் குதிரைகளும் தான்.
காரணம், அக்காலத்தில் சாலைகளில் குதிரை வண்டிகளும் மாட்டு வண்டிகளும் மட்டுமே அதிகம் ஓடியதால் சாலைகளில் ஆங்காங்கே அவற்றின் கால்களில் இருந்த லாடங்களும் ஆணிகளும் கழன்று விழுந்திருக்கும். இதனால் பேருந்துகளின் டயர் பஞ்சராகி அடிக்கடி நின்று போவது தொடர்கதையானது. இதற்கு தீர்வு காண முயன்ற சுந்தரம் ஐயங்கார் சுமார் 4 அடி நீளமுள்ள வாகனம் ஒன்றை பேருந்திற்கு முன்பாக பொருத்தினார். பின்னர் அதில் காந்தத்தை கட்டி ஓடவிட்டார். இதனால் சாலையில் கிடந்த அனைத்து லாடங்களும் ஆணிகளும் காந்தத்தில் ஒட்டி கொண்டுவிட டிவிஎஸ் பேருந்துகள் பஞ்சராகாமல் ஓடத் தொடங்கின. இப்படியாக அனுபவம் வாயிலாகவே புதுப்புது தொழில்நுட்பங்களையும் கண்டறிய தொடங்கினார் அவர். பேருந்து நிறுவனத்தின் மூலம் நல்ல லாபம் வந்து கொண்டிருந்தாலும் அடுத்த சில ஆண்டுகளில் தொழிலை கைவிட வேண்டிய கட்டாயம் சுந்தரம் ஐயங்காருக்கு ஏற்பட்டது. புதுக்கோட்டை சமஸ்தானத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் காலாவதி ஆனதாலும் அதை மீண்டும் புதுப்பிப்பதில் இருந்த சிக்கலாலும் பேருந்து நிறுவனத்தை கைவிட்டு வேறொரு தொழில் செய்ய முடிவெடுத்தார் அவர். ஆனால் இந்த முறையும் அவர் பார்வை திரும்பியது ஆட்டோமொபைல் துறை பக்கம்தான். 1919 வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் மற்றும் துணை பாகங்களை விற்பனை செய்யும் நிறுவனத்தை மதுரையில் தொடங்கினார் சுந்தரம் ஐயங்கார். தவிர பழைய கார்களை சர்வீஸ் செய்யும் சர்வீஸ் ஸ்டேஷன்களும் நிறுவப்பட்டன. சுந்தரம் ஐயங்காருக்கு இருந்த அபார தொழில் திறமையால் அடுத்த 10 ஆண்டுகளில் வாகன உதிரிபாக விற்பனை தொழிலில் உச்சத்தை தொட்டது டிவிஎஸ் நிறுவனம். இதுவரை கிடைத்த அனுபவங்களை கொண்டு புதிய கார்களை விற்பனை செய்யும் ஏஜென்சியை தொடங்கினார் அவர். ஃபோர்ட் செவர்லே கார்களுக்கான விற்பனை உரிமையையும் பெற்றார். புதிய கார்களை விற்கும் அவரது தொழிலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பணக்காரர்கள் பலரும் சொந்தமாக கார்களை வாங்க ஆரம்பித்தனர். ஆனாலும் இன்னும் அதிகமாக கார்களை விற்பனை செய்ய முடிவு செய்த அவர் அதற்காக தேர்ந்தெடுத்த யுக்தி ஆச்சரியமானது. டிவிஎஸ் ஷோரூமில் இருக்கும் புதுக்காரை எடுத்துக்கொண்டு நேரடியாக செல்வந்தரோ அல்லது ஜமீன்தார்களின் வீட்டுக்கோ போகும்படி அவரது மகன் துரைசாமியிடம் கூறுவாராம் சுந்தரம் ஐயங்கார். பின்னர் டிரைவரையும் காரையும் அவர் வீட்டிலேயே விட்டுவிட்டு அந்த செல்வந்தர் அதுவரை பயணித்து வந்த குதிரை வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்துவிடச் சொல்வாராம். மறுபடியும் ஒரு வாரம் கழித்து அவர்களது வீட்டிற்கு சென்றால் இந்த இடைப்பட்ட நாட்களில் காரில் பயணித்து அதன் சொகுசுக்கு அடிமையாகிவிட்டிருப்பார் அந்த செல்வந்தர். ஊராரையும் மற்ற ஜமீன்தார்களையும் வாய்ப்பிழக்க வேடிக்கை பார்க்க வைக்கும் அந்த காரை திருப்பித்தர மனமில்லாமல் தேவையான பணத்தை கொடுத்து காரை வாங்கிவிடுவார்கள் அவர்கள். கார் வாங்க போதுமான வசதி இருந்தும் அது தொடர்பான புரிதல் இல்லாதவர்களிடம் இப்படியான மார்க்கெட்டிங் வித்தையை கையாண்டவர் சுந்தரம் ஐயங்கார். தவிர குதிரை வண்டியை வாங்கிக் கொண்டு புதிய காரை விற்றதன் மூலம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் திட்டங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் அவர் இருந்துள்ளார். வாகன தயாரிப்பில் இப்போது போலவே அப்போதும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஜெனரல் மோட்டார்ஸ் தான் முன்னணியில் இருந்தது. கார்களை விற்பதில் சுந்தரம் ஐயங்காருக்கு இருந்த திறமையை கண்ட ஜெனரல் மோட்டார்ஸ் அடுத்த சில ஆண்டுகளில் அவர்களின் அனைத்துவித வாகனங்களுக்கான முழுமையான விற்பனை உரிமையை அவருக்கு வழங்கியது. இதுவே டிவிஎஸ் நிறுவன வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து டிவிஎஸ் நிறுவனம் போக்குவரத்து துறையில் மீண்டும் அடியெடுத்து வைத்தது. பேருந்து மட்டுமல்லாமல் சரக்கு போக்குவரத்திற்காக லாரிகளும் இயக்கப்பட்டன. 1939 மதுரையில் சதன் ரோட்வேஸ் என்ற பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்கினார் சுந்தரம் ஐயங்கார். விரைவிலேயே நாட்டின் ஆகப்பெரிய சரக்கு போக்குவரத்தினை கொண்ட தனியார் நிறுவனமாக உருவெடுத்தது சதன் ரோட்வேஸ். 1912 முதல் தனக்கு தேவையான பேருந்துகளை வெளிநாடுகளில் இருந்துதான் வாங்கினார் சுந்தரம் ஐயங்கார். அப்படி வாங்குவதை விட தானே பேருந்துகளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு பேருந்து பாடி கட்டும் கம்பெனி ஒன்றை ஆரம்பித்தார். அவரது கம்பெனியில் தயாரான பேருந்துகள் நீண்டகாலம் உழைக்கக்கூடியதாக இருந்தன. இப்படியாக சுந்தரம் ஐயங்காரின் தொழில் ஏறுமுகத்திலேயே இருந்த நேரத்தில்தான் 2nd உலகப் போர் மூண்டது. பல நாடுகளும் அணி சேர்ந்து மோதிக்கொண்ட அந்த கடும் யுத்தத்தால் உலக பொருளாதாரமே கிட்டத்தட்ட முற்றிலுமாக முடங்கிய காலகட்டம் அது. இதனால் நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு அதிகரித்தது. எரிபொருள் பற்றாக்குறையால் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இந்த சமயத்திலும் தனது பேருந்து சேவையை நிறுத்த விரும்பாத சுந்தரம் ஐயங்கார் டிவிஎஸ் பேருந்துகளில் பெட்ரோல் இன்ஜின்களுக்கு பதிலாக கரி இன்ஜினை பொருத்தி ஓட்டத் தொடங்கினார். இந்த இன்ஜினை தயார்படுத்தவே 2 மணி நேரம் தேவைப்படும். கரியை எரிக்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் நீராவியை சிலிண்டர்களில் சேகரித்து பிஸ்டன்களை இயங்கச் செய்வதன் மூலம் பேருந்துகள் ஓடியது. இதற்காக பேருந்து செல்லும் வழியில் பெட்ரோல் பங்குகளைப் போல ஆங்காங்கே கரி நிரப்பும் இடங்களும் நிறுவப்பட்டன. மதுரையை மையமாக வைத்தே தொழில் செய்த சுந்தரம் ஐயங்கார் அடுத்து சென்னையில் அடியெடுத்து வைக்க விரும்பினார். சென்னைக்கு வந்து புதிதாக ஒரு நிறுவனத்தை தொடங்குவதை விட சென்னையில் ஏற்கனவே இருக்கும் ஒரு நிறுவனத்தை வாங்கி தனதாக்கிக் கொள்ள நினைத்ததன் விளைவு 1936
மெட்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் நிறுவனத்தை வாங்கினார். 1936 சென்னையில் அவர் ஆரம்பித்த சர்வீஸ் ஸ்டேஷன் தான் அன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சர்வீஸ் ஸ்டேஷனாக இருந்தது. 1945 சுந்தர மோட்டார்ஸ் என்கிற நிறுவனத்தை தொடங்கி உலக அளவிலும் இந்திய அளவிலும் பிரபல நிறுவனங்கள் தயாரிக்கும் கார்களை வாங்கிவிட்டார். இத்தனை நிறுவனத்தை அவர் அடுத்தடுத்து தொடங்கி வெற்றி பெற காரணம் அவரது நேர்மையான வளர்ச்சியை நோக்கிய அணுகுமுறைதான். அதற்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டு. டிவிஎஸ் பேருந்துகளில் எத்தனை சீட்டுகள் உண்டோ அதற்கு மேல் ஒருவரை கூட ஏற்றிக்கொள்ளக்கூடாது என்பது சுந்தரம் ஐயங்காரின் உத்தரவு. தனது உத்தரவு சரியாக பின்பற்றப்படுகிறதா என நேரடியாகவே சோதனை செய்து பார்க்க விரும்பினார் அவர். முழுவதும் ஆட்கள் உட்கார்ந்திருக்கும் ஒரு டிவிஎஸ் பேருந்தை நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ளலாமா என ஓட்டுநரிடம் கேட்டார். முதலாளி என்று தெரியாத அந்த ஓட்டுநர் சீட்டில்லாத போது ஆட்களை ஏற்றிக்கொள்கிற வழக்கமில்லை என்று கூறியுள்ளார். அதிகமாக காசு தருகிறேன் என்று ஆசை காட்டி பார்த்தும் பணத்தை விட முதலாளியின் உத்தரவுதான் முக்கியம் என அந்த ஓட்டுநர் சொல்ல அவரை பாராட்டினார் சுந்தரம் ஐயங்கார். ஒருமுறை நடிகர் M.R. Radha மதுரை வந்தபோது அவர் கார் பழுதானது. மாலையில் அவர் நாடகம் ஒன்றில் நடிக்கச் செல்ல வேண்டிய கட்டாயம். எனவே டிவிஎஸ் ஒர்க் ஷாப்பிற்கு சென்றார். அங்கு அவரைப் போலவே காரை சரிபார்க்க பலரும் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். மிகவும் அவசரம் என்பதால் ஒரு மெக்கானிக்கை தனியாக அழைத்துச் சென்று தமது காரை உடனடியாக சரி செய்து தரும்படி கேட்டுள்ளார் M.R. Radha. ஆனால் எல்லோரையும் போல வரிசையில் வாருங்கள் என கூறியுள்ளார் அந்த மெக்கானிக். நான் கூட வரிசையில்தான் வரவேண்டுமா என ராதா கேட்க, எங்கள் முதலாளியும் வரிசையில் நின்றுதான் அவர் காரை சரி செய்வார் என்று சொன்னார் அந்த மெக்கானிக். இவ்வாறு சிறு விஷயங்களில் கூட சமரசம் இல்லாத ஒரே ஒழுங்குடன் இயங்கியதால்தான் ஒட்டுமொத்த டிவிஎஸ் நிறுவனமும் நிலையான மற்றும் சீரான வளர்ச்சியை நோக்கி பயணித்தன. சுந்தரம் ஐயங்கார் முற்போக்கு சிந்தனையாளரும் கூட. இளம் வயதிலேயே விதவையான அவரது மூத்த மகள் சவுந்தரத்தை மகள் விரும்பியபடியே வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்த நபருக்கு மறுமணம் செய்து வைத்தார். அதாவது பெரியாரின் சாதி மறுப்பு பிரச்சார காலகட்டத்திற்கு முன்பே அவர் கலப்பு திருமணத்தை ஆதரித்திருந்தார். நேர்மையான அணுகுமுறை, தீர்க்கமான சிந்தனை, கடுமையான உழைப்பினால் வெற்றிக்கான தொழிலதிபராக விளங்கிய சுந்தரம் ஐயங்கார் தனது நிறுவன ஊழியர்கள் நலன் மீது எப்போதும் தனி அக்கறை செலுத்தி வந்தார். அவர்களுக்கான நலத்திட்டங்களை தன்னுடைய நிறுவனத்தில் செயல்படுத்தியவர். ஓய்வு பெறும் வயதில் தொழில் நிர்வாகத்தில் இருந்து விலகிய அவர் மொத்த பொறுப்புகளையும் தமது புதல்வர்களிடம் ஒப்படைத்தார். 1955 ஏப்ரல் 28 மறைந்தார் சுந்தரம் ஐயங்கார். அப்போது அவருக்கு வயது 78. இந்திய தொழில்துறை வளர்ச்சியில் சுந்தரம் ஐயங்காரின் பங்களிப்பை பெருமைப்படுத்தும் விதமாக வெண்கலம் மற்றும் பளிங்கினால் ஆன மார்பளவு சிலையை மதுரையில் 1957 திறந்து வைத்தது அப்போதைய மத்திய அரசு. சுந்தரம் ஐயங்காரின் மறைவுக்கு பின் அவரது புதல்வர்களான ராஜம், சீனிவாசன், கிருஷ்ணா, சந்தானம் ஆகியோர் டிவிஎஸ் நிறுவனத்தின் எல்லையை விரிவுபடுத்த தொடங்கினார்கள். வாகன பாகங்களை சந்தைப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை அப்போதே உணர்ந்து எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் விநியோகஸ்தர்களை நியமித்தார்கள். போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டவர்களுக்காக தவணை முறையில் வாகனங்களை வாங்க உதவும் சுந்தரம் ஃபைனான்ஸ் நிறுவனம் 1958 தொடங்கப்பட்டது. இன்று நாட்டிலே மிகப்பெரிய நிதி நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது சுந்தரம் ஃபைனான்ஸ். இப்படியாக ஒரு மனிதனின் பேரார்வத்தால் துவங்கப்பட்ட ஒரு தொழில் வளமான குடும்பத் தொழிலாக உருவெடுத்தது. 1960 வரை விற்பனை துறையில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த டிவிஎஸ் குழுமம் உற்பத்தி துறையிலும் கால்பதித்தது. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் வளர்ச்சிக்காக பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினார். இதன் விளைவாக உள்ளூர் தயாரிப்புகளுக்கான தேவை வேகம் பிடிக்க தொடங்கியது. அப்போதுதான் பிரீமியர், அசோக் லேலண்ட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போன்ற நிறுவனங்களும் பெரிய அளவிலான உற்பத்தி தொழிற்சாலைகளை நிறுவி வந்தன. டிவிஎஸ் தன் பங்கிற்கு பிரேக்ஸ் இந்தியா, வீல்ஸ் இந்தியா, டிவிஎஸ் பாசனர்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் என சென்னையில் உள்ள அம்பத்தூர் மற்றும் பாடியிலும் ஓசூரிலும் உற்பத்தி தொழிற்சாலைகளை நிறுவியது. இங்கு தயாரிக்கப்படும் பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகின்றன. உலகில் தயாரிக்கப்படும் பெரும்பாலான வாகனங்களில் ஒன்றிரண்டு பாகமாவது டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்ததாக இருக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்திய சாலைகளில் செல்லும் வாகனங்களில் 35% டிவிஎஸ் நிறுவன உதிரி பாகங்களை கொண்டதாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அனைத்து நிறுவனங்களும் சந்திக்கும் தடைகளையும் சிக்கல்களையும் டிவிஎஸ் நிறுவனமும் சந்தித்தது. 1970 பயணிகள் போக்குவரத்து துறையை கருணாநிதி தலைமையிலான அன்றைய திமுக அரசு நாட்டுடைமையாக்கியது. இதனால் லாபத்தில் இயங்கி வந்த டிவிஎஸ் பேருந்துகள் அனைத்தும் அரசுடைமையானது.
இதற்கடுத்தும் பிரச்சனைகள் தொடர்ந்தன. 1977 டிவிஎஸ் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் முதன்முறையாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை மூலம் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் சாமர்த்தியமாக நிறைவேற்றப்பட்டதால் அந்த பிரச்சினை முடிவுக்கு வந்தது. டிவிஎஸ் குடும்பத்தின் மூன்றாம் தலைமுறையின் கீழ் நிறுவனம் மேலும் முன்னேற்றம் அடைந்தது. சுரேஷ் கிருஷ்ணா, எஸ் ராம், எஸ் விஜி, வேணு ஸ்ரீனிவாசன், கே மகேஷ், ஆர் தினேஷ் போன்ற நன்கு தெரிந்த சில முகங்கள் நான்காம் தலைமுறை நிறுவனங்களை நடத்துகின்றன. 1980 டிவிஎஸ் குழுமம் வழக்கத்திற்கு மாறாக ஒன்றை செய்தது. நேரடி வாடிக்கையாளர் பிரிவில் முதல் முயற்சியாக டிவிஎஸ் 50 இருசக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்தியது சுந்தரம் கிளேட்டன். எரிபொருள் சிக்கனம் மிக்க இலகுவான இருசக்கர வாகனத்திற்கு அப்போது நாட்டில் அதிக தேவை இருந்தது. டிவிஎஸ் நிறுவனமும் சரியான நேரத்தில் இதனை அறிமுகப்படுத்தியதால் விற்பனையில் சக்கை போடு போட்டது. டிவிஎஸ் 50 அடைந்த வெற்றியால் சுந்தரம் கிளேட்டன் இந்தியாவின் முன்னணி இருசக்கர வாகன உற்பத்தியாளராக உருவெடுத்தது. 90களில் பொருளாதாரம் திறக்கப்பட்டு பன்னாட்டு வாகன உதிரிபாக தயாரிப்பாளர்கள் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்ததும் டிவிஎஸ் போன்ற உள்ளூர் நிறுவனங்களின் கதை முடிந்ததாகத்தான் கருதப்பட்டது. பழமையான குடும்பங்களால் நிர்வகிக்கப்பட்டும் நிறுவனங்கள் இந்த பொருளாதார சீர்திருத்த காலத்தில் தாண்டி வர முடியாது என கருதப்பட்டது. ஆனால் இந்த நிறுவனம் தன்னை புதுப்பித்துக் கொண்டதோடு அல்லாமல் அக்காலம் அளித்த வாய்ப்புகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டது. 1990களில் இருந்து 2000 வரை உள்நாட்டு வாகன உற்பத்தி நிறுவனங்கள் பெரும் மாற்றத்தை சந்தித்தன. வெளிநாட்டு நிறுவனங்களின் வருகையால் இங்கு தயாரிக்கப்படும் டிரக்குகள், கார்கள், 2 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை 50 லட்சத்திற்கும் மேலாக அதிகரித்தது. டிவிஎஸ் நிறுவனம் வளர்ச்சிக்கு ஈடுகொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தடம் பதித்தது. சுந்தரம் கிளேட்டன் ஜப்பானில் உள்ள சுசுகி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு டிவிஎஸ் சுசுகி எனும் கூட்டு நிறுவனம் உருவானது. அடுத்த சில மாதங்களில் நாட்டின் முதலாவது 2-ஸ்ட்ரோக் பைக்கான இன் சுசுகி அறிமுகம் செய்யப்பட்டது. இது நாட்டின் இருசக்கர வாகனத்துறையில் ஒரு புரட்சியையே ஏற்படுத்தியது என்றே கூறலாம். இதன் சைலன்சர்களில் இருந்து வரும் மிரட்டலான சவுண்டுக்கு இன்றளவும் பலரின் விருப்பமான ஒன்றாக இந்த வாகனம் உள்ளது. இதேபோன்று ஹோண்டா மோட்டார் நிறுவனம் முஞ்சலின் ஹீரோவும் ஒன்று சேர்ந்து ஹீரோ ஹோண்டா எனும் நிறுவனத்தை ஏற்படுத்தின. அந்நிறுவனம் அறிமுகப்படுத்திய CD100 மற்றும் ஸ்பிளண்டர் பிளஸ் பைக்குகள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய சாலைகளை ஆண்டு வந்தன. இதனால் டிவிஎஸ் சுசுகி நிறுவனம் கடும் நெருக்கடிகளை சந்தித்தது. ஆனாலும் அதிலிருந்து மீளுவதற்கான வழியை கண்டுபிடித்து 100cc பைக்குகளில் மாறுபட்ட வடிவங்களை கொண்டு வந்தது. அடுத்ததாக டிவிஎஸ் ஸ்கூட்டி எனும் ஸ்கூட்டர் அறிமுகம் செய்யப்பட்டது. இதுவும் சந்தையில் பெரும் வெற்றியடைந்து நிறுவனத்திற்கு லாபத்தை ஈட்டி தந்தது. 1995 வாக்கில் இருசக்கர வாகன தயாரிப்பில் ஹீரோ ஹோண்டாவுக்கு அடுத்தபடியாக நாட்டின் 2வது பெரிய நிறுவனமாக உருவெடுத்தது டிவிஎஸ் சுசுகி. பின்னர் அறிமுகம் செய்யப்பட்ட ஸ்பெக்ட்ரா எனும் 4-ஸ்ட்ரோக் ஸ்கூட்டர் சந்தையில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தவில்லை. கூடவே ஹீரோ ஹோண்டாவுடன் சேர்த்து யமஹா, பஜாஜ் போன்ற நிறுவனங்களும் கடும் போட்டியாளர்களாக இருந்தன. டிவிஎஸ் சுசுகி கூட்டு நிறுவனத்துடனான உறவு 2001 முடிவுக்கு வந்தது. இதனால் டிவிஎஸ் சுசுகி டிவிஎஸ் மோட்டார்ஸாக மாற்றமடைந்தது. அந்த ஆண்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 110cc பைக்கான விக்டரை அறிமுகம் செய்ததன் மூலம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் மீண்டும் ஒரு திருப்பத்தை நிகழ்த்தியது. அதற்கடுத்ததாக ஸ்டார் சிட்டி, அப்பாச்சி போன்ற மாடல்கள் வெளிவந்த பின்னர் உயர்தர இருசக்கர வாகன உற்பத்தியில் நுழைந்தது. தற்போது BMW நிறுவனத்துடன் தொழில்நுட்ப ஒப்பந்தம் மேற்கொண்டு 200cc அதிகமான பல்வேறு மாடல்களை சந்தைகளில் அறிமுகம் செய்து வருகிறது டிவிஎஸ் மோட்டார்ஸ். இன்றைய தேதியில் ஆண்டுக்கு 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களை டிவிஎஸ் மோட்டார்ஸ் விற்பனை செய்து வருகிறது. அதன் ஆண்டு வர்த்தகம் சுமார் 20,000 கோடிக்கும் மேல் உள்ளது. 6-7 பேர் பணிபுரியும் மளிகை கடையிலேயே தொழிலாளர் பிரச்சினை தலையை பீத்துக் கொள்ள வைக்கிறது. அப்படியானால் சுமார் 40,000 பேர் பணிபுரியும் நிறுவனத்தின் சூழல் எப்படி இருக்கும்? தினந்தினம் பிரச்சனையாகத்தானே விழியும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. இதுவரை பெரிய அளவிலான தொழிலாளர் போராட்டம் என எதுவும் டிவிஎஸ் குழுமத்தில் நிகழ்ந்ததில்லை. தொழிலாளர்கள்தான் ஒரு நிறுவனத்தின் ஆன்மா என்பதை அப்போதே உணர்ந்திருந்த சுந்தரம் ஐயங்கார் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். அலுவலகத்தில் கேன்டீன் முறையை அறிமுகப்படுத்திய பெருமையும் டிவிஎஸ் நிறுவனத்துக்குத்தான் உண்டு. அத்துடன் குடியிருப்புகள், குழந்தைகளின் கல்விக்கு பள்ளிகள், சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனை என்று தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் டிவிஎஸ் நிறுவனத்தில் செய்து கொடுக்கப்பட்டதால் டிவிஎஸ் நிறுவன தொழிலாளர்களின் வாழ்க்கை தரமும் மேம்பட்டது. இதனாலேயே தாத்தா, அப்பா, பேரன், கொள்ளுப்பேரன் என்று 4 தலைமுறையாக தொடர்ந்து இதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிற பல குடும்பங்களும் உண்டு.
இது நம் நிறுவனம், இதை முன்னேற்ற வேண்டியது நம் கடமை என்னும் உணர்வு முதலாளிக்கு ஏற்படுவது வியப்பானதல்ல. ஆனால் அதே எண்ணம் அது கீழ்மட்டத்தில் இருக்கும் தொழிலாளிக்கும் ஏற்பட வேண்டும். அதில்தான் அந்த நிறுவனத்தின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. அந்த எண்ணத்தை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தியதுதான் டிவிஎஸ் நிறுவனத்தின் வெற்றிக்கு அடித்தளம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு புதுமையான தொலைநோக்கு சிந்தனை, கடின உழைப்பு மற்றும் உறுதியுடன் சுந்தரம் ஐயங்கார் தொடங்கிய டிவிஎஸ் நிறுவனம் இன்றைக்கு பல நிறுவனங்களாக ஆலமரம் போல் கிளைப்பரப்பி தமிழக தொழில்துறையின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது.